வணக்கம் நண்பர்களே நாம புதுசா மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓபன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்தியாவோட பன்னெண்டு முக்கியமான நகரங்கள் கடலுக்குள்ள போக போகுது அப்படின்னு யாராவது சொன்னா கண்டிப்பா பல பேர் சிரிப்பீங்க கண்டெண்ட் கிடைக்கல இதெல்லாம் ஒரு பேசிக்கிட்டு இருப்பீங்க நினைப்பீங்க ஆக்சுவலா சொல்லிருக்கிறது சாதன அமைப்பில் நாசா அதுவும் சென்னை அது எப்படி மூழ்கும் இத பற்றியும் சொல்லியிருக்காங்க இது எல்லதை பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் மனுஷகுலத்துக்கே ரெட் அலர்ட் அப்படின்னு சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு முக்கியமான அறிக்கை தாக்கல் பண்ணப்பட்டிருந்துச்சு ஐபிசிசி இருக்காங்களா இதை சேர்ந்த பேனலிஸ்ட் தான் அந்த குறிப்பிட்ட அறிக்கையை தாக்கல் பண்ணியிருந்தாங்க உலகம் முழுக்க அரண்டு போனாங்க ஏன்னா நாசா முத கொண்டு எல்லா உலகத்தோட பெரிய பெரிய அமைப்புகளும் என்னடா ஆக போகுது இன்னும் நூறு வருஷத்துக்கு மனுஷ இருக்குமா இல்லையான்னு தெரியலனு பயங்கரமாக குழம்பி போனாங்க தலைப்பு செய்திகள் பல ஊடகங்களும் இதுதான் வந்துட்டு இருந்துச்சு அப்பேற்பட்ட ஐபிசிசியோட ஒட்டு மொத்த சாராம்சமாக ஐந்து பிரிவுகளை சொல்லலாம் அவங்க எதெல்லாம் அடிப்படையாக வச்சு அந்த அறிக்கை தயார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதில் முதல் பிரிவு சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர்ஸ் அதாவது வெப்பநிலை அப்படின்றது எந்த அளவுக்கு மாறுபாடு அடைஞ்சுக்கிட்டு இருக்கு இதை சார்ந்ததா இருந்துச்சு ரெண்டாவதா ஐஸ் கவர் உலகத்தில் இருக்க இந்த பனி பாறைகள் இருக்குல்ல அதோட தன்மை என்னவா இருக்கு இதை சுமந்துட்டு இருந்துச்சு மூணாவதா பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்லுவோம் பாருங்க கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் உமிழ்வு இதோட அளவு என்னவா போய்கிட்டு இருக்கு இதை சார்ந்தோ இருந்துச்சு நாலாவதா சி லெவல் அக்ராஸ் த பிளானெட் இந்த பூமியில கடல் மட்டம் எந்தளவா உயர்ந்துகிட்டு இருக்கு இதை பத்தியே இருந்துச்சு இல்ல கடைசியாக அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துல இருந்து ஏழு வருஷங்கள் வரைக்கும் நம்ம பூமியில் கிளைமேட் சேஞ்ச் எந்த அளவாக போய்கிட்டு இருக்கு பருவநிலை மாற்றம் எந்தெவ உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ஒட்டு அஞ்சு விஷயங்களை அடக்கி தான் அந்த ஐபிசிசியோட அறிக்கை தாக்கல் பண்ணப்பட்டிருந்துச்சு அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க ரெட் கோட் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்னு எதுக்காக அந்த வார்த்தை ரொம்ப பிரயோகப்படுத்திருந்தாங்க இது எல்லாத்த பற்றியும் ஏற்கனவே வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் அதை பார்த்துட்டு இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் இந்த அஞ்சு பிரிவுகள் சொன்னால் பார்த்தீங்களா இதில் நாளாக தான் இருக்குது பாருங்கள் கடல் நீர்மட்டம் சார்ந்து இதை உலக புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனமாக இருக்குது பாருங்கள் நாசா அவங்க கையில் எடுத்திருக்காங்க அந்த நாசாவை சேர்ந்த இந்த கடல் நீர்மட்டம் சம்மந்தமான ஆய்வை மேற்கொள்வாங்களா அந்த குடிவினர் நிறைய விஷயங்களை இப்போ அன்பில் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவான விஷயமா கேட்டிங்கன்னா முழுக்க 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 நெகட்டிவான விஷயம் ஐபிசி ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்களோ அதை விட அதிகப்படியான விளைவுகளை மனுஷங்களை சந்திக்க போகுதுன்னு நாசாவே சொல்லியிருக்கு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயத்தில் மற்ற அமைப்புகள் சொல்கிறதுக்கும் மற்ற தனிநபர் சொல்கிறதுக்கும் நாசா சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது நாசாவோட சி லெவல் சேஞ்ச் டீம் இருக்காங்கள்ல இவங்க தான் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க உலக நாடுகளில் கடல் பரப்பு எந்தளவாக இருந்துச்சு இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் இருக்க போகுது இப்படி எல்லா ஆய்வையும் இவங்க தான் நீட்சி அடைஞ்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுக்காக பிரத்யேகமாக வெப்சைட்டை பேஸ் பண்ணி ஒரு டூலை அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கடல் நீர் மட்டம் ஒவ்வொரு நாடுகளும் என்னவாக இருக்குது இதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி டூலை தான் அவங்க உருவாக்கி அதில் வெற்றியை அடைஞ்சிருக்காங்க ஆனால் ரிசல்ட் என்னமோ நெகட்டிவாக வரல பாசிட்டிவாக இருக்கு ஏன்னா நம்ம பண்ணுற தான் மனுஷ பயலகை பண்ணுற தப்பால் தான் மனுஷகுளத்துக்கு அடிவென்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் அது இப்போ அப்படியே இருக்கு கடந்த ஜூலை மாதம் நாச ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீஸில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் காலகட்டங்களில் அமெரிக்காவோட கடலோர பகுதிகள் வெள்ளத்தால் அதிகப்படியாக சூழப்படணும்னு சொல்லியிருந்தாங்க எப்போது கடந்த ஜூலை மாதம் இப்போ நிலம அப்படி தான் போய்கிட்டு இருக்க அமெரிக்காவில் அவங்க ரெண்டாயிரத்தி முப்பது கிலோன்னு சொன்னாங்க ஆனால் இப்போவே ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நாசாவோட இந்த சி லெவல் சேஞ்ச் டீம் முன்னாடி என்ன சொன்னாங்களோ அது இப்போ நடக்கிறது தெளிவாக பார்க்க முடியுது இதே பாணியில் தான் அவங்க இப்போ ஒரு ப்ரடிக்ஷனை முன் வச்சுருக்காங்க பல்வேறு நாடுகளில் கடல் நீர் மட்டம் கணிசமாக உயிரும்னு சொல்கிறாங்க அவங்க இப்போ அதுவும் இந்தியாவை பற்றி சொல்லியிருக்காங்க அதுதான் கொஞ்சம் கொலை நடுங்க வைக்கிற மாதிரி இருக்குது இந்தியாவோட பன்னிரெண்டு முக்கியமான நகரங்கள் தண்ணீரை மூழ்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த பன்னெண்டு நகரங்களில் பிரதான நகரங்கள்னு பார்த்தீங்கன்னா மும்பை வருது பெங்களூர் வருது சென்னை வருது கொச்சி வருது தூத்துக்குடி வருது விசாகப்பட்டினம் வரைக்கும் வருது இது எல்லாம் சேர்த்து இது கூட இந்த பல நகரங்கள்னு ஒட்டு மொத்தமாக பன்னெண்டு நகரங்களை சொல்கிறாங்க நாசாவை சேர்ந்த அந்த ஆய்வாளர்கள் அதுவும் இந்த பன்னிரெண்டு நகரங்களும் ரெண்டாயிரத்தி நூறாவது வருஷத்துக்குள்ள பெரும் பகுதியை இறக்க போகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ நிலப்பகுதியாக பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி நூறாவது வருஷத்துக்குள்ள நீர் பகுதியாக மாறணும்னு சொல்கிறாங்க உலகளாவிய சராசரி கடல் மட்டம் இருக்குல்ல இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் மூன்று புள்ளி ஏழு மில்லி மீட்டர் அளவுக்கு உயர்ந்துட்டு வருதாங்க இந்த இமயமலை மாதிரியான பெரிய பெரிய பனிப்பாறைகளை கொண்ட மலை அடுக்குகளில் அதிகப்படியான பனி உருகல் நிகழ்வு நடக்கிறதாலேயே இந்தளவு கடல் நீர் மட்டம் உயருதுன்னு சொல்கிறாங்க இந்த பனி உருகல் நிகழ்வு குறையுது அப்படின்னா கடல் நீர் மட்டம் அப்படியே ஸ்டேபிள் ஆகும் இன்கேஸ் இந்த பனிக்கட்டிகள் உருகிற நிகழ்வு அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னா கடல் நீர் மட்டம் அதிகமாகிறத தடுக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க த்ரீ பாயிண்ட் செவன் மில்லி மீட்டர் அப்படின்றது இதுக்கு பிறகு டபுளாக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க நாசாவை சேர்ந்த அந்த குழுவினர் என்னப்பா பனிக்கட்டி உருகுதுன்ற கடல் மட்டம் அதிகரிக்குதுன்ற என்னதான் காரணம் இருந்தாலும் நடக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம தான் ஓப்பனாக ஒத்துக்கணும் நாம தான் நம்ம மூலமாக ஏற்படுற வெப்பமை மாதல் தான் உலகம் முழுக்கவே வேற மாதிரி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது எந்த அளவு வெப்பம் பூமியில் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு பிரச்சனை அதிகரிக்கும் அதுதான் இப்போ கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிலமை இப்படியே தொடருது அப்படின்னா வெப்பமயமாதல் அப்படின்ற பிரச்சனை குறையாம தொடருது அப்படின்னா குலத்தை யாராலையும் காப்பாற்றவே முடியாதுன்னு நாசா வரைக்கும் சொல்கிறாங்க நாசா சொல்லியிருந்த பொதுப்படையான விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்த்துட்டோம் இப்போ நம்ம பஞ்சாயத்துக்கு வாங்க நம்ம இந்தியாக்குள்ளே மும்பை சென்னை கேல்கட்டா கோவா இந்த நான்கு பகுதிகள் சார்ந்து என்னென்ன ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு சர்வதேச மிகப்பெரிய ஆய்வாளர்கள் மூலமாகவும் நாசா தரப்பில் இருக்கவங்களாலையும் இதில் முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மும்பை பக்கமே பார்க்கலாம் இந்தியாவோட வணிக தலைநகரமாக நம்ம மும்பையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டில் மட்டும் மும்பை இனிமேல் பார்க்க முடியாது வெப்பமய மாதிரால் அதீத பாதிப்பை சந்திக்க விருக்கிற ஒரு பகுதியாக நம்ம இதுக்கப்புறம் மும்பையை பார்த்தே ஆகணும் அங்கே அவ்வளோ ரிஸ்கி ஃபேக்டர்ஸ் இருக்காங்க கடல் நீர் மட்டம் நாசா கணிச்சா மாதிரியே உயர்ந்துகிட்டே போச்சு அப்படின்னா மும்பையோட அறுபத்தஞ்சு சதவீதம் நிலப்பரப்பு தண்ணிக்குள்ளே போகுன்னு சொல்கிறாங்க அதுலேயும் குறிப்பிட்ட ரெண்டு பகுதியில் மென்ஷன் பண்ணுறாங்க கொலாபா அண்ட் பாந்த்ரா இந்த ரெண்டு பகுதிகளும் இருந்த இடமே தெரியாமல் கடலுக்குள்ளே முழுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க மும்பைக்கு அடுத்தபடியாக கோவா பார்க்குவாங்க கோவா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இந்தியாவில் இந்த பீச் வியூவுக்கு பயங்கரமாக பேர் போன ஒரு பகுதிங்க அதுவும் பீச் வெக்கேஷன் அப்படின்னாலே பல பேர் செலக்ட் பண்ணுறது கோவாவை தான் ஆனால் அந்த கோவாவில் ரெண்டாயிரத்து ஐம்பதாவது வருஷத்துக்குள்ளே கடல் நீர் மட்டம் கணிசமாக உயிரும்னு கணிச்சிருக்காங்க அதில் குறிப்பாக கோவாவோட மப்புசா சோரா ஐலாண்ட் முல்காவ் கார்லிம் டாங்ரேம் இந்த குறிப்பிட்ட பகுதிகள் கோவாவில் இருக்கிற இடம் தெரியாமல் போகிறதுக்கும் பிரதான வாய்ப்புகள் இருக்கணும் சொல்லியிருக்காங்க கோவா ஏற்கனவே சின்ன பகுதி அதில் இதெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் பல ஆண்டுகள் கழித்து போகுது அந்த சீனே கிடையாதுங்க ரெண்டாயிரத்து ஐம்பதா வருஷத்துக்குள்ளேயே இது சாத்தியம்னு சொல்கிறாங்க நினச்சி பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது இந்த வெப்பமய மாதிரி பற்றி நம்மளுக்கு இன்னும் அறிவு வரலனா நம்ம பயந்துகிட்டே சாக வேண்டியது தான் நம்மளுக்கு அடுத்த சந்ததி உலகத்தில் இருக்கவே இருக்காது மும்பை கோவாவுக்கு அடுத்தபடியாக கேல்கட்டா எடுத்துக்கோங்களேன் மேற்கு வங்கத்தோட தலைநகரமாக இருக்க இந்த பகுதி தண்ணீரால மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க விருக்கிற பகுதியின் கூட இப்போதைக்கு கணிப்பு முன்வைக்கப்பட்டிருக்கு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பாலநகர் ராஜ்பூர் சோனார்பூர் பகுதிகள் இருக்குல்லங்க இது நீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லா கடலோர பகுதிகளாக வருது அதுதான் பிரச்சனை இங்கே இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹவுரா இருக்குல்லங்க இதை சுற்றி இருக்க கேச்சி அண்ட் பேலிட்டி குறி இந்த பகுதிகளும் கடல் நீரால் மூடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு மும்பை கோவா கேல்கட்டா இதுக்கெல்லாம் அடுத்தபடியாக நம்ம ஹீரோ சென்னை இதை பற்றி பார்க்காம இருந்தா எப்படி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நம்ம சென்னையை பற்றி தமிழகத்தில் இந்த கடல் நீர் மட்டம் உயருது அப்படின்னா இதில் பிரதானமாக சிக்கிற ஒரு பகுதி சென்னைன்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கடல் நீர் சென்னையை சூழ்ந்து தான் ஓகே இந்த வட சென்னை பகுதி இருக்குல்லங்க இதுதான் இந்த கடல் நீர் மட்டம் உயர்வால் அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்கணும்னு சொல்கிறாங்க அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த எண்ணூர் மீஞ்சூர் பகுதிகள் இருக்குல்ல இதில் முக்கால்வாசி அளவுக்கு கடல் நீருக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேரிடரை கூட நம்மளால் ஃபியூச்சர்ல பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க சென்னை வளையத்தை அப்படியே கொஞ்சம் பெருசாக மாற்றிங்கன்னா தமிழகம் வரைக்கும் போகலாம் நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிதம்பரம் மகாபலிபுரம் மரக்கானம் சூனாம்பேடு கல்பாக்கம் திருப்போரூர் இந்த பகுதிகளில் கடல் நீர் மட்ட உயர்வால் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க நிலப்பரப்புகள் நீர் பரப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சென்னை சார்ந்த நான் சொன்ன இந்த விஷயத்த ஒரே கிளான்ஸில் சொன்னதாக இருந்தால் கடல் நீர் மட்டம் நாசா கணிச்சிருக்கா மாதிரி உயர்ந்துடுச்சு அப்படின்னா சென்னையோட நாற்பத்தைந்து சதவீதம் நிலப்பகுதி நீர் பகுதியாக மாறும் சென்னையோட நாற்பத்தைந்து சதவீதம் நிலம் அப்படியே கடலுக்குள்ளே போகும் நினச்சி பார்க்க முடியுதா இந்த விஷயந்தான் நடக்க போது ஆசா சொல்லியிருக்காங்க இப்போ கூட சீரியஸ்னஸ் புரியாமல் நாம் இந்த உலக வெப்பமே முதல் சார்ந்து எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தோன்னா நம்மளை விட முட்டாள் உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லை போனஸாக இன்னொரு பயமுறுத்துகிற செய்துன்னு சொல்லியிருக்காங்க இந்த சென்னையில் அதிகப்படியாக வெள்ள நீர் சூழ்கிற இடமா பார்க்கப்பட்டுருக்குது இப்போ இருக்க வேளச்சேரி அந்த வேளச்சேரியில் இதுக்கு பிறகு அதிகப்படியான வெள்ள நீர் சூழ்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க கடல் நீர் மட்டும் உயர்வதால் எந்தெந்த பிரச்சனைகளும் மற்ற பகுதிகளில் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோமோ அட் த சேம் டைம் அதோட கனெக்டிவிட்டியாக வேளச்சேரி பகுதியிலேயும் வெள்ள நீர் அதிகமாக சூடுன்னு சொல்லியிருக்காங்க மக்கள் என்னென்ன ரிப்போர்ட் அன்பிலாக இருக்கோ தெளிவாக சொல்லிட்டேன் இதுக்கு பிறகாவது எல்லாம் விழிப்புணர்வு அடையிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சம்மந்தலம் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோங்க பேச வேண்டிய விஷயம் இது செயல்பட வேண்டிய விஷயமும் இது உலகத் தலைவர்கள் எந்த அளவு கொரோனாக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க நாட்டு மக்களோட உதவியை ஏந்திக்கிட்டு அதே அளவுக்கு இந்த கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும் குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும் இதை நோக்கியும் எல்லாரும் பயணிச்சே தீரணும் அப்போ இப்படி கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா நூறு வருஷத்துக்கு அப்புறம் நாம் இப்போ நிலப்பகுதியாக பார்த்துட்டு இருக்கிறது நீர்ப்பகுதியாக இருக்கும் சொன்னால் நம்ப முடியுதா நாசா சொல்கிறேன்னா கண்டிப்பாக உண்மை இருக்க தான் செய்யும் ஸோ விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும் மக்களை நாம் இப்போ முழிச்சிக்கல அப்படின்னா வேறு எப்போ முடிச்சாலும் ப்ரயோஜனமாக இருக்காது ஐஸ் மெல்ட்டிங் தேர்மல் எக்ஸ்பேன்ஷன் லேண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் இது மூணு தான் இந்த குறிப்பிட்ட விஷயம் சொன்ன பாருங்க கடல் நீர் மட்டம் உயர்ந்து உயருதுன்னு சொல்லிட்டு இதுக்கு பிரதான காரணங்கள்லாம் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மூன்று காரணிகளோட தாக்கம் தானாக குறைஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க மனுஷ பயல்கள் நாம நினச்சால் மட்டும்தான் அதை குறைக்க முடியும் ஏற்கனவே முந்தைய பல பலதோட நான் சொல்லியிருந்தேன் எதனால நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்த நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது பருவநிலை மாற்றம் அப்படின்னா என்ன இது இது சார்ந்த மனுஷன் என்னால் யோசிக்கணும் இது எல்லாத்தையும் பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பல வீடியோக்களை தேடி பாருங்கள் ஏன்னா என்னதான் சொன்னாலும் பல பேர் இதை பற்றி விழிப்புணர்வு அடைஞ்ச மாதிரி தெரியல ஊடகத்தோட வேலை விழிப்புணர்வு கொடுக்கறது கொடுத்துட்டோம் இனிமேல் மாறது மாறாதோம் மக்கள் உங்க தான் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் பையனோ பொண்ணும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மூலம் நல்லா வாழ்ந்துட்டு போகணும் உங்களுக்கான வாழ்க்கையா இல்லை இயற்கை சார்ந்த நல்ல வாழ்க்கையா இருக்கணும் அடுத்த சந்ததி இருக்கணுமா இருக்க வேணாமான்றத பற்றி மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நமக்குலாம் ஒரு சம்மந்தமும் இல்லை ஏதோ வேட்டு கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி பல பேர் இருப்பீங்க அந்த அலட்சிய போக்கு இதுக்கப்புறம் கைவிடுறது நல்லது மக்களே இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கும் நல்ல விஷயமா அமையும் ஆர்த்த சமைப்பலா நன்றி வணக்கம்